தமிழகத்தில் ஞாயிறு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் புதுச்சேரி மாநில எல்லைகளில் தீவிர வாகன சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. கோரிமேடு பகுதிகளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி காவல்துறையினர் இணைந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அத்தியாவசிய பணிகளுக்கு செல்லும் வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்குகின்றனர். வாகனங்களில் வருபவர்கள் இரண்டு தவணை தடுப்பூசிக்கான சான்றிதழ்களை காண்பித்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். மருத்துவம், திருமணம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை தவிர்த்து வேறு எதற்கும் காவல்துறையினர் அனுமதி வழங்கவில்லை. தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த இரண்டாவது வாரமாக மாநிலம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமையான இன்று முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனால் சாலைகள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. கடைகள் மூடப்பட்டிருந்தன. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் முழு ஊரடங்கையொட்டி வீடுகளை விட்டு மக்கள் வெளியே வராததால் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. தமிழகத்தில் கொரோனா பரவல் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கும் வார நாட்களில் இரவு நேர ஊரடங்கும் அறிவிக்கப்பட்டது. இந்த கட்டுப்பாடுகளை தமிழக அரசு நீட்டித்த நிலையில் இரண்டாவது வாரமாக இன்றும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் கடைகள், வர்த்தக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டுள்ளன. பேருந்து, மெட்ரோ ரயில் போன்ற பொது போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் வீடுகளை விட்டு வெளியே வருமாறும் தேவையில்லாமல் சுற்ற வேண்டாம் என்றும் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அதே நேரத்தில் ரயில் மற்றும் விமான போக்குவரத்து வழக்கம் போல் இயங்கி வருகிறது. உணவகங்களில் பார்சல் சேவைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. உணவகங்கள் தங்களது வாடிக்கையாளர்களுக்கு நேரடியாக அவர்களது வீடுகளுக்கு சென்று விநியோகிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நகர மக்களும் ஊரடங்குக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதை நகரங்களின் பல்வேறு இடங்களுக்கு சென்ற எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். எப்போதும் பரபரப்பாக காணப்படும் அண்ணா மேம்பாலம், எல்ஐசி, எழும்பூர், கோயம்பேடு உள்ளிட்ட இடங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. அதே நேரத்தில் அத்தியாவசிய பணிகளுக்கு செல்பவர்களை உரிய அனுமதி பெற்றுள்ளனரா என்பதை காவல்துறையினர் தீவிர பரிசோதனைக்கு பின்பு அனுமதிக்கப்படுவதையும் அனுமதி இல்லாதவர்களுக்கு அபராதம் வசூலிக்கப்படுவதையும் காண முடிகிறது. வழக்கம்போல் மருத்துவமனைகள், பெட்ரோல் பங்குகள் இயங்குவதை காண முடிகிறது. விழுப்புரத்தில் பேருந்து நிலையம், ரயில் நிலையம் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தது. கடைகள் அடைக்கப்பட்டு காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்தனர். தேவையின்றி சாலையில் சுற்றித் திரிந்தவர்களிடமிருந்து அபராதம் வசூலிக்கப்பட்டது. திருச்சி மாநகரில் பிரதான சாலையில் பொதுமக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. மாவட்டத்தில் 3500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 23 இடங்களில் காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். முறையான காரணங்கள் இல்லாமல் வெளியே சுற்றும் நபர்கள், முகக்கவசம் அணியாதவர்கள் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அபராதம் விதித்து வருகிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்டத்தில் முக்கிய வீதிகள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 100% கடைகள் அமைக்கப்பட்டு சாலைகள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றன. குறிப்பாக கச்சிராயபாளையம் பிரதான சாலை, சேலம் பிரதான சாலை, தியாக துருவம், திருவண்ணாமலை சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன.